என் கையில் இருக்கிறது பிக்சல் 6 ப்ரோ, எல்லாருக்கும் தெரியும். டெய்லி ஒரு வீடியோ போடுறியடா, அப்படி என்னடா உனக்கு அந்த பிக்சலோட பஞ்சாயத்து அப்படின்னு கேட்கலாம். பட் டே நான் சொன்ன மாதிரி தான், டெய்லி ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னடா பக்கா? ஆமாம் பங்கு மாட்டிக்கினேன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் பக்கு கம்மியாக தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பக்கை இதில் ஒரு பக்கு நீங்கள் ரெகுலராக பார்த்துருக்கலாம், பட் இன்னொரு பக்கை எந்த ஃபோன்லையும் நான் பார்த்ததில்லப்பா. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதை கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்ன பக் அப்படின்றீங்களா? ஸ்பீக்கரில் போட்டு ஃபோன் பேசிகிட்ருக்கேன், செகண்ட் லைன் ஒன்று கனெக்ட் ஆகுது. சரி, செகண்ட் லைனில் பேசிவிட்டு கட் பண்ணுறேன். அவங்க வந்து அந்த பீப் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, ஹோல்டை போட்டால் பீப், அந்த சவுண்டு வந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏடா எங்கெல்லாம் கூட வாடா பக்கு வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபோன் கால், அது வந்து செகண்ட் லைன், அதாவது ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு அவர் கட் பண்ணிட்டார், கட் பண்ணிட்டார் அந்த ஹோல்டில் போட்டால் சொண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வருதுங்க. இது சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோடனே சரியாக போச்சு. சரி, இதுதான் இனிக்கான பஞ்சாயத்தா அப்படின்னு நினைக்கும்போது அடுத்து கபால் நம்பால் ஒருத்தர் வந்தார். இது வேறு லெவல். ஸ்க்ரீனு தள்ளுப்போது அப்படியே நிற்கிது யூடியூப்பில். டேய் என்னடா யூடியூப்புமாடா? அட பாவீங்களா, இது யூடியூப் பிரச்சனையா இல்லை என்ன பிரச்சனைனே தெரில. நான் ஒரு முறை யூடியூபோட கிளியர் கேச்சஸ்லாம் கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்வீங்க. அதையும் ட்ரை பண்ணிட்டு ஓப்பன் பண்ணேன், ரெண்டு முறை ஓப்பன் பண்ண, ரெண்டு முறை அந்த பஞ்சாயத்து ஆச்சு. மூணாவது முறை தான் அந்த பஞ்சாயத்து சால்வ் ஆச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளியே வந்துச்சு. வெளியே வந்தோடனே திருப்பி ஓப்பன் பண்ணும்போது என்னாச்சு, புதுசாக ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆச்சு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்தே க்ளோஸ் ஆச்சு. இதெல்லாம் எங்கெங்கே போய் சொல்கிறது நான் இந்த பஞ்சாயத்துலாம், எனக்குன்னே தேடி வரீங்களாடா, எனக்கிட்ட சரசம் பண்ணுறதுக்கே மாத்தாப்பா பெற்று விட்ருக்கேனாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, விதி. ஆனால் ஒன்று, ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் இல்லை லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிற சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும், எதில் பார்த்தாலும் ஆண்ட்ராய்டு பொறுத்தவரை பக்கு பக்கு தான்டா, பக்கு இல்லாத ஃபோன் இல்லை அப்படின்றத வந்து மற்றும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டது. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.